ஒரு லெஜெண்டரி ஃபோனில் ஒரு லெஜெண்டரி ஓஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னப்பா லெஜெண்டரி ஃபோன் லெஜெண்டரி ஓஎஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்கோ எஃப்1 போக்கோ அப்படின்னு சொன்னாலே எஃப1 தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் அந்த ரேஞ்சில் உள்ள வந்த ஃபோனு. ஒன் ப்ளஸ் மாதிரி எனக்கு இந்த ஃபோனை பார்க்கும்போதெல்லாம் ஒன் ப்ளஸ் 3T ஞாபகம் வரும். ஏன்னா ஒன் ப்ளஸ் 3T சீரீஸில் வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக கேட்டு கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணி ஒரு ஒரு அப்டேட்டாக கொடுப்பாங்க. அதே தான் போக்கோ டீமும் பண்ணாங்க. ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக்கை எடுத்து டெவலப் ஆன டீம் வந்து போக்கோ. ஸோ அதுக்கு ஆள போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மியூவே மாறிச்சு, எம்ஐ கூட சேர்ந்துச்சு, எம்ஐயோட சப் பிராண்ட் இருந்தாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் இன்னைக்கு இருக்க மியூவை எப்படி இருக்குது தெரியுமா? அவங்க என்ன தான் லைட்டர் ஓஎஸ்ஸு, நாங்கள் வந்து ஐஃபோன் கூட டஃப் கொடுப்போம், ஓஎஸ் அதாவது யூஐ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ளூயிடாக இருக்கும், என்ன தான் ஆற்றினாலும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை தான் முடியுது. ஏன், நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே மியூவை தானே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோனில் நிறைய பஞ்சாயத்து. என் ஃப்ரெண்டு போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சுட்ருக்கான் M2 Pro, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே இருக்கும் சுவிச் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூவை பயங்கர கேவலமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப கேவலமான ஓஎஸ் ஒன்று சொல்லுப்பா, இல்லை ஒரு கேவலமான யூஐ ஒன்று சொல்லுப்பா அப்படின்னா மியூவை தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். நான் தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாக என்ன பண்ணால் XDL டவுன்லோட் பண்ணி ஒன் ப்ளஸ் ஓஎஸ் போட்டான். ஸோ ஒன் ப்ளஸ் ஓஎஸ் போட்டோடனே 70. ஸோ இதில் என்ன ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நான் சட்டுன்னு நோட் பண்ணதுன்னா, கேமரா 4K 60fps போனால் வெளியே வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. ஒன்று ரெண்டாவது என்ன பாசிட்டிவ்னா ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லணும், ஃப்ளூயிடாக இருக்குங்க, வேறு லெவல். நீங்கள் ஒன் ப்ளஸ் 60 யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனும் 60 ஒரே மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. உள்ள இருக்க சிப் செட்டும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 series 845 இருக்கும், அதனால் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்றைக்கும் ஃபோன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000-10000 கிடைக்குது, தாராளமாக வாங்கி ஒன் ப்ளஸ் ஓஎஸ் போட்டு யூஸ் பண்ணலாம் போல். பட் செகண்டரி டிவைஸாக இருந்தால் இந்த மாதிரி கஸ்டம் யூஓ யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு மியூஓவை கூட போட முடியாதுல்ல, போராட முடியாதுல்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.